வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், காக்கி சட்டல் உங்க கனவா? ஸோ ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு எதற்காகனா டிஎன்யூஎஸ்ஆர்பியில எஸ்ஏ தேர்வுக்காக, டிஎன்யூஎஸ்ஆர்பியில எஸ்ஏ தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு அபிஷியலா டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பா நோட்டிபிகேஷன் அபிஷியலா பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேகன்சி லிஸ்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு 615 பிளஸ் ஒரு 6 சரிங்களா. ஸோ டோட்டல் ஒரு 621 வேகன்சிக்கு வந்து இதுக்கு நோட்டிபிகேஷன் நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கான இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான அப்ளிகேஷன் வந்து ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1/6/2023 நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ வந்து எக்ஸாம் அது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பாருங்க, இடைவெளி விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி டேட்டு என்னைக்குன்னா 30/6/2023 லாஸ்ட் டேட்டுங்க. ஸோ இந்த தேர்வுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் வந்து எழுது தேர்வு நடைபெறும் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 நமக்கு வந்து எழுத்து தேர்வு நடைபெற போகுதுங்க. சோ ஆனா எழுத்து தேர்வு எப்போ இந்த எந்த டேட்ல எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு டேட் வந்து திரும்ப அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எக்ஸாம் மந்த் வந்து ஆகஸ்ட் மாசம், டேட் மட்டும் அப்புறம் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எஸ்ஏ தேர்வு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, சோ இப்ப ஆரம்பிச்சு மே மாசம், மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதுல ஒரு 3-4 months இருக்குங்க. சோ இந்த 3-4 months நீங்க ப்ராப்பரா பயன்படுத்தினா கண்டிப்பா நம்ம பண்ணலாம், இந்த எக்ஸாம் நீங்க சக்சஸ் பண்ணிடலாம் பாருங்க. அப்ப நோட்டிபிகேஷன் வந்தாச்சு, இன்னும் டைட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மொத்த வேகன்சி லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம், மொத்தமாக வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மொத்த வேகன்சி 615 பிளஸ் ஒரு 6ங்க, மொத்தம் 621 வேகண்ட்டு. ஸோ இது வந்து பாருங்க, நமக்கு வந்து இந்த வேகன்சி லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ எவ்வளோ காலிப்பிடங்கள் இருக்கு, ஸோ இதில் வந்து பிளாக் லிஸ்ட் பின்னாடி காலிப்பிடங்கள் எத்தனை மொத்தத்தையும் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இதில் வந்து பாருங்க, இந்த எஸ்ஐல தாலுக் காவல் சார்பாய்வர் தாலுக் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கு ஆயுதப்படை சிறப்பு காவல் படை. இப்போ தாலுக் எடுத்துட்டோம்னா மொத்தமாக பாருங்க, ஆண்களுக்கு 215 பிளஸ் ஒரு 2, அதே போல பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து 109 வேகன்சி, டோட்டலா வந்து 364 பிளஸ் 2 சரிங்களா. அதுக்கப்புறம் இதுல வந்து எஸ்ஐல ஆயுதப்படை வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஆண்களுக்கு 99 பிளஸ் ஒரு 3, பெண்களுக்கு வந்து 42 பிளஸ் 1 பிளஸ் 141 பிளஸ் ஒரு 4 இருக்குங்க. அதுக்கு அடுத்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில பாத்தீங்க அப்படின்னா 110 வேகன்சி ஆண்களுக்கு, ஸோ அதுக்கப்புறம் மொத்தமா 110 தான் பெண்களுக்கு வேகன்சி கிடையாது. டோட்டலா இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து மொத்த வேகன்சி 615 சரிங்களா பாருங்க, 615 பிளஸ் ஒரு பிளாக் லிஸ்ட் ஒரு 6 சேர்த்து டோட்டலா 621 வேகன்ட்டுக்கு நமக்கு என்ன வந்துச்சு, நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. ஸோ இன்னும் தாமதிக்க கூடாது, நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கணும், இன்னும் ஃபாஸ்டா படிச்சுட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேகன்சி லிஸ்ட்டை பொறுத்துள்ள நோட்டிஃபிகேஷன் பாருங்க. ஸோ ஒதுக்கீடு, ஸோ ஒதுக்கீடு பொறுத்துள்ள பார்த்தோம் அப்படின்னா காவல்துறைக்கான எங்கே டிபார்ட்மெண்ட் கூட்டான 20% 93 காலிப்பிடங்கள். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பொது பிரிவினர் பார்த்தீங்கன்னா ஒரு 10%, விளையாட்டுக்கு ஒரு 10% நமக்கு இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வழி பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் டவுட் வர்றது இதாங்க. ஸோ தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் வந்து பாருங்க, பிஎஸ்டிஎம் வந்து வந்து நமக்கு வந்து இதில் உண்டா சார் அப்படின்னு கேட்டால் பிஎஸ்டிஎம் உண்டு பாருங்க. அப்போ தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எப்படி படிச்சுக்கணும்னா, எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் சார், டிகிரி மட்டும் படிச்சிருந்தா போதுமா இல்லை ஸ்கூல் மட்டும் படிச்சிருந்தா போதுமா அப்படின்னு சரிங்களா. ஏன்னா எஸ்ஏ பொறுத்தவரை பார்த்தா எஸ்ஏ தேர்வை பொறுத்தவரை இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட். அப்படி டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்காங்க பாருங்க, விண்ணப்பத்தாரர்கள் வந்து 1ஆம் வகுப்பு முதல் பாருங்க, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மற்றும் இளங்கலை பட்டம் முழுவதுமாக எதில் படிச்சுக்கணும், தமிழ் வழியில் பயின்ற பாருங்க வந்து 1/7/2023 அன்று 20 வயது நிறைவு பெற்றதா இருக்கணும் பாருங்க, 20 வயசு முடிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே போல 30 வயசுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் சரிங்களா. சோ 20 வயசுக்குள் 20 வயசு நிறைவு பெற்றதா இருக்கணும், 30 வயசுக்குள்ள இருக்கணும் பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சில கேட்டகரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு சரிங்களா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்க. சோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா இருந்தா, நீங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா இருந்தா, அதே போல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா இஸ்லாமியரா இருந்தா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்படுத்தினா இருந்தா, ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணி எழுதலாம். அதே போல
போல ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அறந்ததினர் மக்கள் அதே போல பழங்குடியினர் இவங்க வந்து பார்த்தோம்னா ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அறந்ததினர் பழங்குடியினர் சோ இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் 35 வயது வரைக்கும் இருக்கலாம் எக்ஸாம்பிள் எல்லாம் திருநங்கைகளுக்கு 35 வயசு அதே போல ஆதரவற்ற விதவைகளா இருந்தா 37 வயசு வரைக்கும் எக்ஸாம் அடிச்சலாம் எங்களுதான் சோ இதுதான் வயதுக்கான தகுதிங்க சரி வயது தகுதிகள் வந்து இவ்வளவு ரிலாக்ஸேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க அவ குறைஞ்சபட்சம் 20 வயசு முடிஞ்சிருக்கணும் அதிகபட்சம் 30 வயசுக்கு மேல போயக்கூடாது சில கேட்டகரிக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அது யாராவது எவ்வளவு ரிலாக்ஸேஷன் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து சோ முன்னாள் ராணுவத்தினர் பாருங்க சோ முன்னாள் ராணுவத்தினர் இந்த தேர்வுக்கு பாருங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முன்னாள் பாருங்க அவங்க வந்து கடைசியாக தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்துக்குள் ஓய்வு பெற்றுள்ள ராணுவ படை வீரர்கள் மற்றும் முன்னாள் மத்திய ஆயுதப்படை காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா 47 வயசு என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் சோ அதே போல காவல்துறையின் கீழே அவங்க 20% கீழே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டால இருந்துச்சுன்னா அவங்க விண்ணப்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 47 வயசு கிட்ட நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படிங்களா சோ அப்ப இது ஃபுல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சுங்க சோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கல்வித் தகுதி பாருங்க சோ கல்வித் தகுதியை பொறுத்தவரை பாருங்க நெக்ஸ்ட் நமக்கு மிக முக்கியமானது கல்வித் தகுதி தாங்க சோ கல்வித் தகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்தாரர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல பாருங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எப்படி அவங்க படிச்சுக்கணும் அப்படின்னா 10th சோ பிளஸ் 2 பிளஸ் 3 பேட்டர்ன்லாம் நினைச்சிருக்கணும் அவங்க முடிச்சுக்கணும் சரிங்களா சோ 10th பிளஸ் 2 பிளஸ் 3 பேட்டர்ங்க 10th முடிச்சு சோ 10th முடிச்சு அப்புறம் 11th 12th முடிச்சு அப்புறம் டிகிரி முடிச்சுக்கணும் சோ அதான் 10th பிளஸ் 2 பிளஸ் 3 பேட்டர்ல அவங்க முடிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா 10th பாருங்க அதான் கொடுத்தாங்க பாருங்க 10th பிளஸ் 2 அப்புறம் 10th பிளஸ் 2 பிளஸ் 3 இந்த ஃபார்மெட்ல 4-5 இந்த ஃபார்மெட்ல அவங்க முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் பாருங்க இளங்கலை பட்டம் சரிங்களா பாருங்க இளங்கலை பட்டம் வந்து உங்க வாங்கிருக்கணும் சரிங்களா மினிமம் குவாலிபிகேஷனே டிகிரி தான் அதுக்கு அடுத்து பாருங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள பாருங்க சோ பாருங்க திறந்தவெளி ஓபன் யூனிவர்சிட்டியில நேரடி இளங்கலை பட்டம் பெற்றவங்க என்ன பண்ண முடியாது இந்த 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 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமா கேட்டா இல்லைங்க ஓபன் எச்சில படிச்சா அப்ளை பண்ண முடியாது திறந்தவெளி பல்கலைக்கழக படிச்சா அப்ளை பண்ண முடியாது அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து நோட்டிபிகேஷன் நம்ம பார்க்க போறது இடஒதுக்கீடு சோ இடஒதுக்கீடு பொறுத்தவரை பாருங்க இடஒதுக்கீடு பொறுத்தவரை பார்த்தோம்னா பொது ஜென்ரல் வந்து 31 வேகன்சிங்க சோ பிற்படுத்தப்பட்டவருக்கு 26.5% 31% பொது பிறருக்கு பிற்படுத்தப்பட்டவர் வந்து 26.5% பிற்படுத்தப்பட்டவர் இஸ்லாமியராக இருந்தால் 3.5 மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் சீர்பிறந்த இருந்தால் 20% தான் ஓகே உண்டு ஆயுதாவிட வகுப்புனா இருந்தால் 15% அதுக்கடுத்து ஆயுதாவிடல அறிந்த வகுப்புனா இருந்தால் 3% அதுக்கடுத்து பழங்குடி வகுப்புனா இருந்தால் 1% இதாங்க இடஒதுக்கீடு சொல்ல வச்சுங்களா இடஒதுக்கீடு வந்து என்னென்ன பெர்சன்டேஜ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போறது சரிங்களா அப்புறம் எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் சோ எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் எப்போ அப்ளை பண்ணணும் பார்த்தோம் எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்த்தாச்சு அதுக்கு அடுத்து இடஒதுக்கீடு மனுஷன் பார்த்தாச்சு சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்து தேர்வு நிலைகள் பாருங்க சோ மொத்தம் பாருங்க தேர்வு நிலைகள் நம்ம பார்க்க போறோம் பாருங்க தேர்வு நிலை தேர்வு நிலையை பொறுத்தவரை பாருங்க ஃபர்ஸ்ட் எழுது தேர்வுங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் எழுது தேர்வு சிலபஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து சிலபஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஓபன் கோட்டா பாக்கணும் பொது ஒதுக்கீடு தேர்வு பாக்கணும் ஃபர்ஸ்ட் சோ ஓபன் கோட்டாவா இருந்தாலும் சரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி என்னதான் உண்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ் கட்டாய தேர்வுங்க பாருங்க இல்ல எழுத்து தேர்வு பொறுத்தவரை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தமிழ் ஒரு 100 கொஸ்டின் சோ 100 கொஸ்டின் நமக்கு 100 மதிப்பெண்கள் இருக்கு தமிழ் தேர்வு ஒரு கட்டாயமான தேர்வு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மொத்தம் 40% மார்க் வாங்குங்க சோ தமிழ் மொழி தேர்வுங்கிறது ஒரு தகுதி தேர்வு சரி எல்லா எக்ஸாம் நமக்கு நடக்கிறோம் ஓஎம்ஆர் விடைத்தாள்ல மட்டும்தான் மதிப்பீடு செய்யப்படும் ஓஎம்ஆர் சீட் தான் அதுல இருந்து நமக்கு தெரியும் வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது சோ பாருங்க தமிழ் மொழி தேர்வில் குறைந்தபட்சம் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறணும் 40 மதிப்பெண்கள் 40% மதிப்பெண்கள் பெறணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க முதன்மை எழுத்து தேர்வுல முதன்மை எழுத்து தேர்வு பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல சோ அந்த மதிப்பெண்கள் மட்டும்தான் எடுத்துடப்படும் சரிங்களா அப்ப மொத்தம் நமக்கு 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் கால் நம்ம வந்து தமிழ் எக்ஸாம் வந்து சோ தமிழ் வந்து நமக்கு வந்து தகுதி தேர்வு தான் எடுக்கிற மார்க் வந்து 100 மதிப்பெண்கள் 40 மதிப்பெண்கள் நம்ம எடுத்தாகணும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பொது பாருங்க பொது அறிவு மற்றும் உளவியல் சரிங்களா இந்த பொது அறிவு தேர்வு 2nd ஸ்டேஜ் சோ 2nd ஸ்டேஜ்ல மொத்தம் பாத்தீங்கன்னா பாருங்க மொத்தம் வந்து 150 க்வெஸ்சன் இருக்கும் மொத்தம் 70 மதிப்பெண்கள் அதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க 140 க்வெஸ்சன் 70 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எழுத்து தேர்வு தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து தேர்வு தான் வைக்கிறாங்க எழுத்து தேர்வு தான் பார்த்தோம் டென்டேட்டிவா போட்டிருக்காங்க டைம் டேபிள் போட்டிருக்காங்க ஆகஸ்ட் மாசம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு டென்டேட்டிவா போட்டிருக்காங்க சோ ஆகஸ்ட் எப்போ வேணாலும் எக்ஸாம் முடிச்சுலாம் வரலாம் பாக்கல அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் எழுத்து தேர்வு முடியுது அதுக்கடுத்து எழுத்து தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா சான்றிதழ் சரி பார்த்தாலும் மட்டும் உடல் தகுதி தேர்வு சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிசிக்கல் மெஷர்மெண்ட் உடற்கூறு அளத்தல் அதே போல உடல் தகுதி தேர்வு நடக்குது அதுக்கடுத்து உடன்திறன் போட்டிகளுக்கான தேர்வு நடக்குது சோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ வேற இருக்குங்க 10 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ வேற இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மதிப்பெண்கள் சிறப்பு மதிப்பெண்கள் பையன ஒரு 5 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க சோ இது எல்லாமே நமக்கு வந்து தேர்வுக்கான நிலைகள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க சரியா
தேர்வு நிலைகள், ஃபர்ஸ்ட் எழுது தேர்வு, அப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு, அப்புறம் நேர்காணல், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மார்க்கம் இருந்தா இல்ல சொல்லிருக்காங்க பாருங்க, குறிப்புகளை சொல்லிருக்காங்க பாருங்க. மொத்தம் பாருங்க, மொத்தம் மதிப்பெண்கள் எத்தனை மதிப்பெண்களுக்கு நம்ம தேர்வு நடக்குது, மொத்தம் 100 மதிப்பெண்கள் நம்ம தேர்வு நடக்குது. சில எத்தனை மதிப்பெண் தேர்வு நடக்குதுன்னா மொத்தம் 100 மதிப்பெண்கள் நமக்கு தேர்வு நமக்கு நடக்குது. இல்ல வந்து பாருங்க, தமிழ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க, தமிழ்ல வந்து குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் எடுக்கணும். இந்த மதிப்பெண்கள் வந்து ஒன்லி எலிஜிபிள் பார்க்க எலிஜிபிள் மார்க் மட்டும்தான், இதை வந்து ஸ்கோரிங்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வெறுமனையா எலிஜிபிள் மார்க் மட்டும்தான் தமிழ். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் எடுக்கிற மார்க் மட்டும் வச்சு நமக்கு என்னது பிசிக்கல் குறிச்சு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து. ஸோ எழுத்து தேர்வு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் சொன்னாங்க எங்க எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி. ஸோ தேர்வு கட்டணம் பாருங்க, நம்ம அப்ளை பண்ற அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா தேர்வு கட்டணமா எவ்வளவு சேர்த்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 500 ரூபாய் நமக்கு வந்து தேர்வு கட்டணமா செலுத்தணும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்க 500 ரூபாய் நம்ம தேர்வு கட்டணம் வச்சுக்கணும், செலுத்தி ஆகணும். சரி நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ நோட்டிபிகேஷன்ல நம்ம வந்து எலிஜிபிள் பார்த்தாச்சு, ஸோ எவ்வளவு வேகன்சி லிஸ்ட் பார்த்தாச்சு, ஸோ இதுல என்னென்ன எக்ஸாமுக்கு எல்லாம் உண்டுன்னு பார்த்தாச்சு. இனி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீட்டெயிலா, ஸோ எக்ஸாம் வந்து எக்ஸாமோட சிலபஸ் என்ன இந்த எஸ்ஏ தேர்வுக்கான சிலபஸ் பத்தி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். தேர்வு வந்தாச்சு, வேகன்சி லிஸ்ட் போட்டாச்சு, எவ்வளவு எக்ஸாம் எப்பம் சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது முதல்ல எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்துச்சா, முதல்ல நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் நல்லா படிக்கணும். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு முதல்ல தேவை நோட்டிபிகேஷன் படிக்கிறது. சோ ஏன் நோட்டிபிகேஷன் படிக்கிறேன்னு சொல்ற, நோட்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு வேகன்சி கொடுத்துருப்பாங்க, என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணு கொடுத்துருப்பாங்க, எப்ப ரிட்டர்ன் எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க, முதல்ல நோட்டிபிகேஷன் நல்லா படிக்கிறீங்க. இப்ப நம்ம பாக்குறது நோட்டிபிகேஷன் ஃபுல்லாமே நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா நம்ம ஆப்ல நோட்டிபிகேஷன் ஒரு காலம் இருக்கு, அதுலயும் இருக்கு, அதை ஃபுல்லாமே நம்ம நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்போம், அதை நீங்க பாத்து எடுத்துக்கலாம். நோட்டிபிகேஷன் ஏ டு எஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கான பாருங்க எஸ்ஏ எக்ஸாமுக்கான எஸ்ஏ தாலுக்கு ஏஆர் ஸ்பெஷல் போர்ஸ் சரிங்களா. சோ இதுக்கான சிலபஸ் தான் நம்ம சொல்றோம் பார்க்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னு சரிங்களா. பார்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவா இருந்தாலும் சரி, அதே போல டிபார்ட்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் என்னதான் காமன் அப்படின்னா தமிழ் வந்து காமனுங்க. சோ தமிழ் வந்து காமனா எக்ஸாம் நம்ம எழுதியே ஆகணும். மொத்தம் பாருங்க தமிழ்ல மொத்தமா வந்து நம்ம எடுக்கிற மார்க் வந்து நமக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, மார்க்கிங் வந்து ஸ்கோரிங் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தமிழ்ல இருந்து நமக்கு மொத்தமா எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, தமிழ்ல இருந்து மொத்தமா நமக்கு வந்து 100 கொஸ்டின் கேட்கறாங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து 100 மதிப்பெண்கள்ங்க. சரி 100 மதிப்பெண்கள் நமக்கு மொத்தமா தமிழ்ல, இது 100 மதிப்பெண்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 40%, அதாவது வந்து 40 மார்க் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் எலிஜிபிள் பாஸ்ங்க. சோ அந்த 40க்கு மேல பாருங்க மொத்தம் 100 க்வெஸ்சன், 100 மதிப்பெண்கள், அது 40% மார்க், 40 மார்க் எடுத்துரும் அப்படின்னா நம்ம என்னன்னா செகண்ட் பேப்பர் எலிஜிபிள். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுக்கிற அந்த 40க்கு மேல வாங்கிட்டேன் சார், 100க்கு நான் வந்து 60 மார்க் வாங்கிட்டாங்க, 60 மார்க் நான் வாங்கியிருக்கேன், நான் வந்து இந்த 60 மார்க் ஸ்கோரிங் ஆட் ஆகுமான்னு கேட்டா இல்ல, தமிழ்ல எடுக்கிற மார்க் நீங்க 40க்கு மேல எவ்வளவு மார்க் எடுத்தாலும் வந்து ஸ்கோரிங் ஆட் பண்ண மாட்டாங்க. தமிழ் பேப்பர் ஒரு எலிஜிபிள் பேப்பர் மட்டும்தாங்க சரியா. சோ அப்ப தமிழ் எலிஜிபிள் பேப்பர் 40 எடுத்தாலே போதும். செகண்ட் பேப்பர் பாருங்க, இந்த எலிஜிபிள் பேப்பர் தமிழ்ல பொறுத்தவரை பாருங்க, எலிஜிபிள் பேப்பர் தமிழ பொறுத்தவரை மொத்தம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எலிஜிபிள் பேப்பர் தமிழ் பார்ட் ஏ என்ன அப்படின்னா இலக்கணங்க. சோ பார்ட் ஏல நமக்கு இலக்கணமும், அதே போல பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் பி. சோ பார்ட் பி ல இலக்கியம், அதே போல பாத்தீங்கன்னா பார்ட் சில தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு பாருங்க. சோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட்டி ஏல தமிழ் இலக்கணம், தமிழ்ல வந்து இலக்கணம், இலக்கணத்தை பத்தி ஃபுல்லாமே. பார்ட் பில என்ன அப்படின்னா இலக்கியம் கொடுத்துருக்காங்க, அதே போல பார்ட் சில என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு. வேற ஒண்ணுமே வேண்டாங்க, நம்ம ஹைடெக் அகாடமில இது வந்து புக் போட்டுருக்கோம் சரியா. சோ டிஎன்யூஎஸ்ஆர்எஃப்ல எஸ்ஏ வாங்கினவங்களுக்காக நம்ம புக் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா தமிழுக்கு மட்டும் பிரத்யேகமா இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா சிலபஸ், இப்ப நம்ம பிரத்யேகமா நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா சிலபஸ், அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம நினைச்சோம் தமிழுக்கு மட்டும் புக் போட்டுருக்கோங்க. சோ என்ன புக் அப்படின்னு பாருங்க என்ன போட்டுருக்க பாருங்க, புக் தமிழுக்கு மட்டும் இப்ப நம்ம பார்த்த சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படியே புக் போட்டுருவோம். என்ன புக்கலாம்னு பாத்தீங்கன்னா பாருங்க, சோ டிஎன்எஸ்ஆர்பில எஸ்ஐக்கும் கான்ஸ்டபுளுக்கும் சேர்த்து காமனா புக் என்ன புக் அப்படின்னு பாருங்க, பார்ட்டி. இப்ப நம்ம பார்த்தோமா சிலபஸ்ல பார்ட்டி என்ன பார்த்தோம், இலக்கணம் பார்த்தோமா, அதே மாதிரி இலக்கணத்து தமிழ் தமிழ் தனி புக்குங்க, சிலபஸ் சைஸ் தனி புக் இலக்கணத்துக்கு. ரெண்டாவது பார்ட்டி இலக்கியம் பார்த்தோமா, அதே மாதிரி இலக்கியது தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு புக். அதே போல பாத்தீங்கன்னா பார்ட் சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு, அதுக்கு தனியா புக் பாருங்க. சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
TNUSRB ல தமிழுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்ல மொத்தம் 3 புக் போட்டுறோம். பிளஸ் பாருங்க இப்ப உள்ள ரீசன் இப்ப போட்ட புதிய சிலபஸ் அடிப்படையில் இந்த புக் போட்டுருங்க. சோ 6th ல இருந்து 12th வரைக்கும் டோட்டலா உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த புக்ல இருக்குங்க. சரியா? சோ இது நீங்க இந்த புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய என்ன பண்ணணும் நம்ம போன் நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த புக் எடுத்துலாம் வாங்கிக்கலாங்க. இல்ல நம்மளுடைய தமிழ் எலிஜிபிள் பாஸ் பண்றதுக்கு இந்த புக்கு உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சரிங்களா? சரி பாருங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் பாருங்க. அப்ப நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னா சிலபஸ்க்கு நம்ம போயிடலாம். பார்ட் ஏ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அப்ப தமிழ் வந்து மொத்தம் 3 ஏரியா நம்ம படிச்சாகணும். நம்ம அகாடமி புக்கே உங்களுக்கு போதும் தான். சோ இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம், சோ இலக்கணம் ஒன் பார்ட் ஏ, பார்ட் பில வந்து இலக்கியம், பார்ட் சில வந்து தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு. இதுதான் வந்து தமிழுக்குள்ள சிலபஸ்ங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்து செகண்ட் பேப்பர் பாருங்க. சோ பார்ட் ஏ நம்ம வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல தமிழ் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ தமிழ் பாஸ் பண்ண செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ்ங்க. ஜென்ரல் நாலேஜ் பொறுத்தவரை பாருங்க டோட்டலா நமக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து மொத்தம் 140 கொஸ்டின் கொடுக்குறாங்க. மொத்த கொஸ்டின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு அப்படின்னா, சோ மொத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 140 கொஸ்டின். சோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் மார்க் தான் கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஹாஃப் மார்க் கொடுக்குறாங்க. மொத்தம் 140 கொஸ்டினுக்கு நமக்கு வந்து எவ்வளவு மார்க் இருக்கு அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு வந்து 70 மதிப்பெண்கள் நமக்கு இருக்குது. சோ இதுக்கு நம்ம என்ன படிக்கணும்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல பாருங்க தமிழ் எலிஜிபிள் பேப்பர் தான். செகண்ட் ஸ்டேஜ் நமக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் பிளஸ் சைக்காலஜி நமக்கு கேட்பாங்க. செகண்ட் ஸ்டேஜ் என்னது ஜென்ரல் நாலேஜ் பிளஸ் சைக்காலஜி. சரி ஜென்ரல் நாலேஜ் பொறுத்தவரை பாருங்க ஜென்ரல் நாலேஜ் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்ல ஃபர்ஸ்ட் சயின்ஸ். ஸோ சயின்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இது நமக்கு என்னென்ன கவர் ஆயிரும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி கவர் ஆயிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிக்கணும். அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்எஸ்ஆர்பிக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியாவே சயின்ஸ் தான். ஸோ சயின்ஸ் ஃபுல்லாக நம்ம படிச்சோம். எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ லாஸ்ட் நம்ம பையனா எஸ்கே பிலாசபி விடுபடுத்தி சேவைகள் மேலே கேள்வி கேட்டிருக்கான். அதே போல் பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ, பிஹெச் வேல்யூ யார் அறிமுகப்படுத்துறா. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கேள்விகள்லாம் நம்ம கேட்பாங்க. சயின்ஸில் நம்ம வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா 6th 12th வரைக்கும் நம்ம இதுக்கு நம்ம சொல்லுறோம் நம்ம அகாடமியில் புக் போட்டிருக்கோம். ஜென்ரல் நாலேஜுக்கு நம்ம என்னென்ன மனசில் பார்க்கலாம். சோ என்ன ஒரே லைன்ல கொடுத்து முடிச்சா என்ன கொடுத்துறாங்க பாருங்க. சோ டேட்ஸ் ஆன் ஈவென்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி ஃபார் இந்தோ சிவிலைசேஷன்ல இருந்து பிரசன்ட் டே மாடர்ன் இந்தியா வரைக்கும். அதே போல இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி கொடுத்துறாங்க. அப்போ சோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் படிச்சுக்கணும். அதே போல இந்தியன் ஹிஸ்டரியில இந்தோ சிவிலைசேஷன் சிந்து சோமை நாகரிகத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சு சோ பிரசன்ட் டே இப்ப வரைக்கும் படிக்கணும். அப்போ வந்து நம்ம ஏன்சியன் இந்தியா படிக்கணும், முடிவு இந்தியா படிக்கணும், மாடர்ன் இந்தியா படிக்கணும். சோ இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தொகுத்து இதுக்கு நம்ம புக் போட்டிருக்கோம். சோ அந்த புக் பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜென்ரல் நாலேஜ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம ஹைடெக்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மட்டும் சரிங்களா பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட புத்தகம். சோ பாருங்க டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு நமக்கு வந்து சயின்ஸா இருக்கட்டும், சயின்ஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பார்த்தோம் சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அதாவது வந்து இயற்கையில் வேதியியல் தாரவியல் மற்றும் விலங்கியல் இதுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் புக் கொடுத்துருக்கோம். அதே போல சமூக அறிவியல் பாருங்க ஹிஸ்டரி அதே போல பாத்தீங்கன்னா சிவிக்ஸ் குடிமையியல் அதே போல பொருளியல் எக்கனாமிக்ஸ் அப்புறம் ஜியோகிராஃபி. சோ இதுக்கும் என்ன பண்ணிருக்கோம் கொஞ்சம் நம்ம புக் போட்டிருக்கோம். இது எல்லா புக்குமே இப்போ உள்ள புதிய சிலபஸ்ல அமைக்கப்பட்ட புத்தகம். ஒரு லைன்ல ஒரு வரி வினாவடையா நமக்கு இருக்குது இந்த புத்தகம். சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த புத்தகம். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா சோ இதுக்கான வந்து லிங்க் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே போல போன் நம்பர் கீழே கொடுக்கணும். நீங்க கான்டெக்ட் பண்ணி சொல்லலாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கொரிய சார்ஜ் கிடையாது. உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் இந்த புத்தகமே. சரியா பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. அடுத்து சிலபஸ் நம்ம பார்க்க போறது பாருங்க. சோ வேற என்ன இருக்கு? சயின்ஸ் இருக்கு, சோசியல் இருக்கு, சயின்ஸ் இருக்கு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம். ஸோ ஹிஸ்டரிக்கு அப்புறம் ஜியாகிரபி இருக்கு, ஜியாகிரபிக்கு அப்புறம் நமக்கு எக்கனாமிக்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி நமக்கு இருக்கு. அதுவும் நம்ம ஸ்கூல் புக் நம்ம புக்கில் இருக்கிறத பார்த்து பார்த்துக்கலாம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மேஜருங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அகாடமியுடைய நம்ம ஹைடெக் அகாடமியுடைய ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஸோ வேற ஒண்ணுமே வேணாங்க. ஹைடெக் அகாடமி ஆப் வந்து பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டேட் வைஸ் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சார் டாபிக் வைஸ் தான் படிக்க போறேன் அப்படின்னா அப்போ டாபிக் வைஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம அகாடமி ஆப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்க போறீங்களா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்க கொடுத்தாலே இந்த மாசம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுல்லாக கொஞ்சம் வந்துடும். ஸோ நம்ம ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நம்ம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுங்க பாருங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்ளைஸ் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க சைக்காலஜி. சோ எல்லாருமே
ரொம்ப பாருங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறது எது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறது இந்த சைக்காலஜி தாங்க. ஸோ சைக்காலஜிக்கு பாருங்க சைக்காலஜி தான் மேஜர் ரோல் பண்ணணும் நமக்கு எக்ஸாம்ல சைக்காலஜி தான் மேஜர் ரோலே. ஸோ அதிகமாக மார்க் எல்லாரும் விடுறது தான் ஜிஎஸ்ல மார்க்லாம் வாங்கிடுவாங்க சைக்காலஜியில் மார்க் வாங்க கஷ்டம். நம்ம அகாடமி ஆப்பை ஃபாலோ பண்ணுங்க நம்ம அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சைக்காலஜிக்கான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம சைக்காலஜிக்குமே நம்ம அகாடமி என்ன பண்ணிருக்கோம் புக் போட்டிருக்கோம் சைக்காலஜிக்கு மட்டும் பிரத்யேகமா இந்த எஸ்ஐ தேர்வுக்கு பாருங்க சைக்காலஜிக்கு எஸ்ஐ தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக பிரத்யேகமா எஸ்ஐ மட்டும் போலீஸ் தேர்வுக்காக சைக்காலஜி முழுக்க முழுக்க புக் போட்டிருக்கோம். நம்ம புக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா மற்ற புத்தகத்தில் நம்ம புத்தகத்தை விளக்கம் நம்ம புத்தகத்துல ஃபுல் கொஸ்டின் இருக்கும் அந்த கொஸ்டின்கான விளக்கமும் இருக்கும். சோ கொஸ்டின் வந்து கொஸ்டினோட ஆன்சர் மட்டும் இல்லாம அந்த கொஸ்டின் வந்து விளக்கமும் இருக்குங்க. சோ இந்த நமக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக் சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய எல்லா டாபிக்குமே கிட்டத்தட்ட ஒரு 37 டாபிக் இருக்குங்க நமக்கு சிலபஸ்ல. அந்த 37 டாபிக் இங்க பாருங்க 37 டாபிக் நமக்கு இருக்கு. சோ இந்த 37 டாபிக்குமே என்ன பண்ணி நம்ம பண்ணிருக்கோம் கவர் பண்ணி தான் வச்சுக்கோங்க புக் போட்டுருவாங்க. சோ இந்த புக்ல எல்லா சொல்யூஷனுமே இருக்கு. சோ இந்த சைக்காலஜி புக்கும் நீங்க வேணும்னு விருப்பப்பட்டா சோ நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு நீங்க போன் பண்ணி சொல்லலாம் வாங்கிக்கலாங்க. சைக்காலஜிக்கு இப்போ உள்ள புதுசா சிலபஸ் பேஸ் பண்ண புக் நம்ம போட்டிருக்கோம் சைக்காலஜிக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் ஷார்ட்கட் பல ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதே மாதிரி சைக்காலஜி வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டோட்டலா நீங்க டிஎன்எஸ்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றதுலாம் இருந்தா நீங்க டிஎன்எஸ்ஆர்பிக்கு தான் படிக்கிறீங்க. ஸோ டிஎன்எஸ்ஆர்பி தான் நீங்க படிக்கிறீங்க நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹோல் பேக்கேஜ் போட்டுருவோம் ஹைடெக்ல லெஜண்ட் பேக்கேஜ் எஸ்ஐக்கான லெஜண்ட் பேக்கேஜ். சோ இந்த ஹைடெக் எஸ்ஏ லெசன் பேக்கேஜ் புக் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா சோ தமிழுக்கு நம்ம புக் போட்டிருக்கோம். சோ தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்து மூணு புக் நமக்கு வந்துடும் பிளஸ் எதனா பார்ட் ஏ இலக்கணம் புக்கு பார்ட் பி இலக்கியம் புக்கு பார்ட் சி தமிழறிஞர் தமிழ் தொண்டு அந்த புத்தகம் நம்ம வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா சோ இந்த புக் ஜெனரல் நாலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம போடுற புக்கு. சோ என்ன புக் அப்படின்னா நம்ம ஜெனரல் நாலேஜ்க்கு வந்து சயின்ஸ் சோசியல் ரெண்டுமே கவர் பண்ணி ஒரு புக் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி புக்கு போட்டுருவோம் சரியா. சோ அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு பாருங்க தமிழுக்கு ஒரு மூன்று புத்தகம் அப்புறம் சயின்ஸ் சோசியல் சேர்ந்து வந்து நமக்கு வந்து ஒரு புத்தகம் பிளஸ் சைக்காலஜி ஒரு புத்தகம் நம்ம கொடுக்குறோம். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 புத்தகங்கள் சரியா. சோ மொத்தம் 5 புத்தகங்கள் இருக்கு. இந்த 5 புத்தகம் இருந்தா நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். சோ இந்த 5 புத்தகத்தை படிச்சாலே போலீஸ் வேலையை கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். சோ அதுக்கான வந்து எல்லாத்தையும் தொகுதி தான் இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா மொத்த ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை 5 புத்தகத்தோட விலை வந்து 2000 நமக்கு வருது. சோ நம்ம ஆஃபர்ல இப்போ இந்த புத்தகத்தை 1000 ரூபாய் மட்டும் தாங்க 5 புத்தகத்தோட விலை 1000 ரூபாய் மட்டும் தான் சரியா. சோ இந்த புத்தகத்தை நீங்க வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க இந்த 5 புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறவங்க நம்ம நம்பர் பாருங்க 9962097000 நம்பருக்கு நீங்க போன் பண்ணி நம்ம நீங்க அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். நீங்க வந்து நேர்ல தான் அகாடமி நேர்ல தான் வந்து வாங்கணும்னு இல்லை நீங்க ஆன்லைன்ல எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்க போன் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துருங்க புத்தகம். சோ நீங்க வந்து கொரியர் சார்ஜ் தனியாக தபால் கட்டணம் நீங்க கட்டணம் செலுத்துறவங்க கடா இல்லைங்க உங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும் புத்தகம் உங்க வீடு தேடி வந்துருங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் அந்த 5 புத்தகத்தை வாங்கிக்கலாங்க. சோ உங்களுடைய கனவு உங்களுடைய கனவு காகி சடையா அப்படின்னா இன்னும் நீங்க வேஸ்ட் பண்ணாங்க டயத்தை இந்த காலத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆப் இந்த காலத்தை எப்படி சார் யூஸ் பண்றது இப்ப ரொம்ப பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேலைக்கு போய்கிட்டே படிச்சுட்டு இருப்போம். ரொம்ப பேர் வந்து பார்ட் டைமா படிப்பாங்க சிலவங்க ஃபுல் டைம் படிப்பாங்க சிலவங்க பார்ட் டைம் படிப்பாங்க. சோ இந்த ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கும் பார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கும் இன்னொரு ஒரு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹைடெக் அகாடமி ஆப். சோ நம்ம சிலபஸ் நம்ம பார்த்தாச்சு இப்ப நம்ம ஆப் பத்தி நம்ம வச்சுறோம் பார்க்க போறோம் ஹைடெக் அகாடமி ஆப் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஹைடெக்ஸ் அகாடமி ஆப் நம்ம டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அகாடமி ஆப் வந்துடும். ஸோ நீங்க எங்க இருந்தாலும் சரி சரியா நீங்க டிராவல் இருந்தாலும் சரி நீங்க வந்து இதுல ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி நீங்க வந்து வேலை பார்க்குற ஆஃபீஸா இருந்தாலும் சரி ஸோ வந்து நீங்க எங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆப் வச்சு படிச்சுக்கலாங்க. ஸோ நம்ம ஆப்ல எல்லாமே இருக்கு. டிஎன்எஸ்ஆர்பிக்கு நீங்க தயாராகிறீங்களா நீங்க தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்எஸ்ஆர்பிக்குடைய எல்லா பொக்கிஷமுமே நம்ம ஆப்ல இருக்கு. ஸோ என்னெல்லாம் இருக்கு நம்ம ஆப்ல அப்படின்னு கேட்டால் நீங்க டிஎன்எஸ்ஆர்பிக்கு படிக்கிறீங்களா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து என்ன செய்யுது நம்ம ஆப்ல மெட்டீரியல்ஸ் இருக்கு.
இருக்கு. அந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அகாடமி புக்ஸ் இருக்கு, ஸோ அதை நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து கிளாஸ் நோட்ஸ் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கலாம். ஜென்ரல் நோட்ஸ் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் பாருங்க, நீங்க போலீஸ் படிக்கிறீங்களா, டிஎன் போலீஸ், டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே இருக்கு, நீங்க பேசலாம், பாத்துக்கலாம். முதல்ல அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்படியே அகாடமி ஆப்ல இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்து வேற என்ன ஆப்னா, நம்ம இப்ப சிலவங்க ஸ்கூல் புக் படிக்கணும் சார், ஸ்கூல் புக் கிடைக்கல அப்படிம்பாங்க. அப்படி ஸ்கூல் புக் கிடைக்காதவங்களுக்கு பாருங்க, ஸ்கூல் புக் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்க. ஸோ ஸ்கூல் புக்கு நம்ம அகாடமி ஆப்ல இருக்கு, என்ன இருக்கு, ஸ்கூல் புக்கு நம்ம அகாடமி ஆப் இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கலாம். அது அப்புறம் சிலபஸ் தர எஸ்ஐ நான் படிக்கிறேன், எனக்கு சிலபஸ் தெரியல சார் அப்படின்னா சிலபஸ் நம்ம அகாடமி ஆப்ல இருக்கு, சரியா. சிலபஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இந்த இது எங்க இருக்குன்னா, நம்ம ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நேரா அந்த மெட்டீரியல் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். சோ கிளிக் பண்ணிட்டு சோ இதுல இவ்வளவு டேட்டா இருக்கு, நீங்க என்ன செய்யலாம், இங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். நம்ம அகாடமி ஆப்பை யூஸ் பண்ணுங்க, நீங்க மட்டும் யூஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரியா. சோ நெக்ஸ்ட் வேற நம்ம அகாடமி ஆப்ல டிஎன்எஸ்ஆர்பிக்கு வேற என்ன இருக்குன்னு கேட்டா, நெக்ஸ்ட் டெஸ்ட் இருக்கு. சோ டெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து சிலபஸ் வாய்ஸ் என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ல போய் டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அகாடமி ஆப்ல வேற என்ன இருக்குன்னா, நியூஸ். நியூஸ் ஆப்ஷன் இதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம தேர்வுக்கு பிரிப்பேர் பண்ற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ். சோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கும் நமக்கு. சோ அதுக்காக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிரத்யேகமா நம்ம என்ன படிக்கிறோம் நம்ம ஆப்ல. சோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டோட்டலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்மளுடைய ஆப்ல நம்ம போட்டிருக்கோம். சரி, நீங்க மந்த் வைஸ் படிக்கிறதா இருந்தாலும் மந்த் வைஸ் படிச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம் வந்து நான் பாக்குறேன், April 2023 முடிக்கிறேன். சார் April 2023 கிட்டத்தட்ட இது April 26 மெசேஜ் அப்டேட் பண்ணியாச்சு. சோ இதை நீங்க வந்து என்ன பண்ணலாம், டேட் வைஸும் படிச்சுக்கலாம். சோ இல்ல சார் நான் வந்து நான் டாபிக் வைஸ் படிக்க போறேன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா டாபிக் வைஸும் படிச்சுக்கலாம். நீ டாபிக் வைஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல நம்ம சிலபஸ் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்ப அப்பாயின்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு வரும். என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ், ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் படிச்சுக்கலாம். இதை நீங்க என்ன பண்ணலாம், தமிழ்லயும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ் படிச்சுக்கலாம். கீழ இருக்கு பாருங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்கும். சோ இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து கண்டென்ட், தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழ் வரும். இது என்ன பண்ணலாம், நம்ம ஆப் எக்ஸ்பிளேஷன் படிச்சுக்கலாங்க. சரியா. சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம அகாடமி ஆப்ல நீங்க எங்க எடுக்கணும், நியூஸ் ஆப்ஷன் நம்ம எடுக்கணும், சரிங்களா. இதையும் நீங்க யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம ஆப் ஃபுல் நீங்க யூஸ் பண்ணுங்க. சோ நீங்க ஃபுல் ஃபுல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா ஃபுல்லாங்க எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லா இடங்களிலுமே போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே நீங்க என்ன பண்ண முடியாது, சோ நீங்க வந்து புக் எல்லாம் கொண்டு போக முடியாது, மெட்டீரியல் எல்லாம் எல்லா இடங்களிலும் கொண்டு போக முடியாது. அப்ப நீங்க எல்லா இடங்களிலையும் கொண்டு போக முடியாத இடங்களை ஃபுல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம அகாடமி ஆப்பை மட்டும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்க படிச்சுக்கலாம். சோ அதனால நம்ம அகாடமி ஆப்பை இப்பவுமே போய் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிங்க, சரிங்களா. சோ இந்த வீடியோல நம்ம எஸ்ஏ பத்தி டோட்டலா ஃபுல்லா ஃபுல் நம்ம பார்த்தோம். ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, டவுட் அங்கே கிளாரிஃபை பண்ணிடுவோம். நம்ம அகாடமியோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா வீடியோ கீழே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருவோம். தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம ஹைடெக் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் IAS அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.